கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வெள்ளி மாலை ஆராதனையிலே இந்த நேரலையில் என்னோடு கூட இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இது இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்திக்கப் போகின்ற திருவெளிப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள திருச்சபை குறித்ததான விளக்கத்தில் கூட தேவரீர் தூய ஆவியானவத்தாமே எங்களோடு கூட இடைபடும்படியாய் நீர் இதற்குரிய எல்லா விளக்கங்களையும் கொடுக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் அதை சரியாக புரிந்து கொள்ளவும் கேட்கின்ற வசனத்தின்படி எங்களுடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியத்தக்கதாக கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் தேவரே தேவி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். சாமி, நீரே இடைப்பட வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கொள்வோம் பிதாவே. அமைந்தவருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவள்ளி பாட்டில் உள்ள ஒரு ஒரு திருச்சபையை குறித்து ஏழு திருச்சபைகளை ஒவ்வொரு திருச்சபையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திரிய கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர் சீரியஸாக தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து ஒவ்வொரு திருச்சபை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகின்ற திருச்சபை பிலதெல்பியா திருச்சபை. பிலதெல்பியா திருச்சபை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம். இந்த திருச்சபை குறித்து சிந்திப்பதற்கு முன்பதாக ஒருவேளை இந்த நாளிலே முதல் முறையாக இந்த ஆராதனையிலே இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்காக ஒரு சில முன்னுரைகளை நாம் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். முதலாவது என்னவென்றால், ஏன் இந்த ஏழு திருச்சபைகளை குறித்து நாம் சிந்திக்கின்றோம் என்பதற்கான கேள்விக்கான பதில், நாம் இந்த ஏழு திருச்சபைகளை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இன்றைய சூழலிலே உலகமும் இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளை பற்றிதான புரிதலை நாம் ஒவ்வொரு திருச்சபையும் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஏழு திருச்சபைகளையே நாம் சிந்திக்கும் பொழுது அதனுடைய ஒப்பீட்டு முறையிலே நம்முடைய திருச்சபைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இது திருச்சபைகளுக்குமாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்துவனுடைய கேரக்டர்ஸ் குணாதிசயங்களை கிறிஸ்துவத்தில் அவனுக்குரிய இருக்கின்ற தன்மைகளை இந்த திருச்சபைகளை குறித்து இயேசுவானவர் அந்த தூதனுக்கு சொல்லும் பொழுது என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய கிறிஸ்துவத்திலே நான் எப்படிப்பட்டவனாக கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை சீர்தூக்கி பார்க்க இந்த திருச்சபை குறித்தான சிந்தனை நமக்கு உதவுவதாக இருக்கின்றது. அடுத்தது, இந்த திருச்சபைகளை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த ஏழு திருச்சபைகளே ஒவ்வொரு திருச்சபையை குறித்தும் இயேசுவானவர் அந்த தூதனுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஆறு காரியங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு திருச்சபை குறித்து சொல்வதை நாம் பார்க்கலாம். என்ன அந்த ஆறு காரியங்கள் என்றால், முதலாவது அந்த திருச்சபைக்கு சொல்லுகின்ற அந்த தூதனுக்கு சொல்லுகின்றவர் யார், தன்னுடைய தன்மை என்ன, தான் யாராக இருக்கின்றார், தன்னுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, தன்னுடைய குணாதிசயம் என்ன என்பதை அந்த திருச்சபையின் தூதனுக்கு செய்தியை சொல்லும் பொழுது தன்னுடைய நிலை என்ன, தான் யார் என்பதை குறித்து சொல்வதை பார்க்கலாம். இரண்டாவது, அந்த திருச்சபையிலே காணப்படுகின்ற நன்மையான காரியம் என்ன என்பதை குறித்து சொல்வதை பார்க்கலாம். மூன்றாவதாக, அந்த திருச்சபையில் இருக்கின்ற தீமையான காரியம் என்ன. நான்காவதாக, இந்த தீமையான காரியத்துக்கு எதிராக கடவுள் கொடுக்கின்ற கட்டளை என்ன. ஐந்தாவதாக, இந்த திருச்சபை இந்த கட்டளையை நிறைவேற்றாத பட்சத்தில் கிடைக்கப் போகின்ற தண்டனை என்ன. ஆறாவதாக, இந்த கட்டளையை நிறைவேற்றி தொடர்ந்து கடவுளுக்குரிய நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த திருச்சபை பெற்றுக்கொள்ள போகின்ற நன்மையான காரியம் என்ன என ஆறு காரியங்களின் அடிப்படையிலே ஒவ்வொரு திருச்சபை குறித்ததான செய்தியை அந்த தூதனுக்கு சொல்வதை நாம் வாசிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகின்ற பிலதெல்பியா திருச்சபை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம். எப்பொழுதும் இந்த ஒவ்வொரு திருச்சபையை பற்றி சிந்திக்கும் பொழுதும் முதலாவது அந்த திருச்சபை அமைந்திருந்த சூழல், சமூக சூழல் மற்றும் மக்களுடைய நிலை, அங்கு இருக்கின்ற மற்ற அரசியல் நிலைமைகள் போன்றவற்றை நாம் சிந்தித்து அதற்கு பின்பதாக வசனத்தின் அடிப்படையிலே கடவுள் அதுக்கு என்ன சொல்கின்றார் அந்த திருச்சபை குறித்து என்பதை நாம் சிந்திக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே கூட நாம் பிலதெல்பியா திருச்சபை குறித்து சிந்திக்கும் பொழுது அதனுடைய அரசியல் தன்மை என்ன, அதனுடைய புவியியல் தன்மை என்ன, அங்கு நிலவி கொண்டிருந்த தொழில், மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு புரிவதற்கு ஏன் கடவுள் இந்திய வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார், இத்தகைய செய்திகளை சொல்லியுள்ளார் என்பதை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பிலதெல்பியா நகரை பற்றி நாம் பார்ப்போம்னால்
இது சிமர்னாவுக்கு கிழக்கே 105 மைல் தொலைவிலும் சர்தீஸ்க்கு தென்கிழக்கிலே 25 மைல் தொலைவிலும் கோமாஸ் ஆற்றங்கரையிலே அமைந்துள்ளது இந்த நகரம். இது ஆசியா மைனரில் உள்ள பல நகரங்களை விட மிக புதுமையான, அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நகரமாக இது காணப்படுகிறது. இதனுடைய காலம் பார்த்தோம்னால் கிமு 1809 ஆண்டு தான் இந்த நகரம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது பெர்கமோவில் உள்ள மக்களாலே அவர்களுக்கு முன்பதாக அவர்களாலே இது கட்டப்பட்ட ஒரு நகரமாக காணப்படுகிறது. இந்த பிலடெல்பியா நகரமானது அநேக முறை பூகம்பங்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதனாலே இங்கு மக்கள் குடியேற்றம் என்பது, மக்கள் வசிக்கிறது என்பது மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இது அடிக்கடி பூகம்பங்களால் பாதிக்கப்பட்டு இதனுடைய கட்டிடங்கள், இதனுடைய நகர் சுக்குநூறாக ஆழும்போது ரோமர்களா பேரரசுகளால் இது மீண்டும் மீண்டுமாக கட்டி அமைக்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. இந்த நகரிலே இன்னமும் உடைந்த இந்த கோபுரங்களிலே அல்லது மிகப்பெரிய கட்டிடங்களினுடைய மூளை, அந்த கார்னிஸ் என சொல்லப்படுகின்ற பகுதிகள், உடைந்த சுவர்கள் மற்றும் பெரிய பெரிய தூண்கள் இன்னமும் மக்களால் பார்க்கக்கூடியதாக அந்த இடத்துல இருக்கிறதை நாம் காண முடிகின்றது. இன்று இது நவீன துருக்கியிலே அல் ஷெஹிர் என அழைக்கப்படுகின்றது இந்த நகரம். அல் ஷெஹிர் என்ற துருக்கி பாஷையிலே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் த சிட்டி ஆஃப் காட் என அழைக்கப்படுகின்றது. இன்று பார்த்தீங்கன்னா இந்த பிலடெல்பியா என்ற சொல்லுக்கு இரண்டு கிரேக்க சொல்களிலிருந்தே வந்திருக்கிறது. பிலடெல்பியா என்ற இந்த சொல் இரண்டு கிரேக்க சொற்களிலிருந்து வந்திருக்கிறது. ஃபிலியோ என்பது என்னுடைய பொருள் அன்பு, டெல்ஃபோஸ் என்பதனுடைய பொருள் சகோதரர் என்று அழைக்கப்படும். இதனால் பிலடெல்பியா என்ற பெயர் சகோதர அன்பு என்று பொருள்படும், அதாவது பிரதர்லி லவ் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் இந்த பெயர் வந்தது என நாம் பார்க்கும் பொழுது அடல்சா டூ என்ற அரசருக்கு நினைவாக இது வழங்கப்பட்டது. யார் வழங்கினு பார்த்தோன்னா அவருடைய சகோதரர் யுமினோஸ் இவர் மீது கொண்ட அன்பினாலே, அதாவது அடல் டூ என்ற அரசர் அவருடைய சகோதரர் யுமினோஸுக்கு மிகவும் விசுவாசமாகவும் அன்பாகவும் இருந்ததினாலே அந்த அன்பின் அடிப்படையில் இந்த நகரை அவருக்காக அளித்ததாக, அவர் பேரிலே அவருக்காக கட்டமைத்ததாக வரலாறு புதியப்பட்டுள்ளது. இங்கே காணப்பட்ட நாணயங்களை பார்க்கும் பொழுது அதில் புதிலப்பட்டுள்ள உருவங்களின் அடிப்படையிலே என்ன தெரிய வருகிறது என்றால் இந்த சகோதரர்கள் தங்களுடைய உருவத்திலே, தங்களுடைய உடையிலே, பாவனைகளே அனைத்திலுமே ஒத்ததாக, ஒரே மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கையிலே இருந்ததாக காண முடிகின்றது. இது திராட்சை ரசத்திற்கு உற்பத்திக்கு மிக பெயர் பெற்ற ஒரு நகரமாக காணப்படுகின்றது. இப்படி இந்த நகரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த தொடர்ச்சியாக இந்த திருவசனத்திலே கடவுள் உச்சரிக்கின்ற வார்த்தைகள், பிரகோபிக்கின்ற வசனங்கள் அந்த அடிப்படையிலே நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் நேரம் கருதி இதற்குரிய வேத பாடத்தை வாசிக்காமல் நேரடியாக ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகின்றேன். திருவெளிப்பாடு 3:7-13 தான் இந்த பிலடெல்பியா திருச்சபைக்குரிய வேத பகுதி. திருவெளிப்பாடு 3:7-13 என்ற வசனங்கள் அடிப்படையிலே தான் இந்த பிலடெல்பியா திருச்சபை பற்றி கடவுள் எடுத்துரைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஒவ்வொரு வசனத்தை நான் சொல்லி அதற்குரிய விளக்கங்களின் அடிப்படையில் இந்த திருச்சபை குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். நான் திருவெளிப்பாட்டிலிருந்து வாசிக்கின்றேன். முதலாவது பார்த்தோம்னால் யார் கூறுவது, இந்த திருச்சபையின் தூதனுக்கு யார் கூறுவது, தன்னை பற்றிய விளக்கம் பார்த்தோம்னா வசனம் 3:7 பிலடெல்பியாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, தூயவரும் உண்மை உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுவரும் கூறுவது இதுவே. இந்த வசனத்திலே மூன்று காரியங்கள் தன்னை பற்றி குறிப்பிடுவதை பார்க்கலாம். கடவுள் தன்னை பற்றியதான தோற்றத்திலே, குணத்திலே சொல்லும் பொழுது மூன்று காரியங்களை சொல்வதை பார்க்கலாம். முதலாவது என்னவென்றால் தான் பரிசுத்தமானவர். இரண்டாவதாக உண்மையுள்ளவர். மூன்றாவதாக தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர். அவருடைய தோற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது
தான் பரிசுத்தமானவர், தான் உண்மையுள்ளவர், தாவீதின் கோலை வைத்திருக்கிறவர் என சொல்கின்றார். இந்த பரிசுத்தமானவர் என சொல்லப்படும் பொழுது நாம் பாடின அந்த பாடலின் பிரகாரமாக அந்த பாடலுடைய ஆசிரியர்களுடைய சூழல், அந்த பாடலை எழுதக்கூடிய சூழல் எப்படி இருந்தது என்றால், ஒரு குறிப்பிட்ட போட்டியிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை இயற்றி பாட நியமிக்கப்பட்ட போது அந்த பாடல் ஆசிரியருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், யாரும் தங்களுடைய கடவுளினுடைய பெயரை இந்த பாடல்களில் குறிப்பிட்டு எழுதக்கூடாது. இப்படி எல்லா மதத்தினரும் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி போட்டி என்பதனாலே இதிலே யாரும் தங்களுடைய கடவுளுடைய பெயரை எழுதி பாடக்கூடாது என கட்டளை பிறக்கப்பட்ட போது அந்த பாடல் ஆசிரியர் எப்படி நம்முடைய கடவுளை குறித்து இந்த பாடலிலே சொல்ல முடியும், தான் பயன்படுத்துகின்ற சொல்லின் மூலமாக இது தன்னுடைய கடவுள்தான், நம்முடைய கடவுள்தான் என்று எப்படி மக்களுக்கு இதை புரிய வைக்க முடியும் பெயரை சொல்லாமல் என யோசிக்கும் பொழுது அவர் பயன்படுத்திய சொல்லுதான் நாம் இந்த பாடலிலே பாடின அந்த வார்த்தைகள், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், பரிசுத்தர் 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 என்ற சொல்லை பயன்படுத்தி எழுதும்போது இந்த பாடல் உருவாக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலகத்திலே அநேக தெய்வங்கள் இருந்தாலும், அவை கற்பனைகளாய் இருந்தாலும், எந்த தெய்வத்துக்குமே இல்லாத ஒரு குண அதிசயம் ஒன்று உண்டு என்றால் அது நம்முடைய கடவுளுக்கு பரிசுத்தர் என்றது. சர்வ வல்லவர், எங்கும் இருக்கிறவர், தூணில் இருக்கிறவர், அங்கிருக்கிறவர், கல்லில் இருக்கிறவர், அப்மா எல்லா பலமும் படைத்தவர் என எல்லாவற்றையும் சொல்லலாம், எல்லா கற்பனை கடவுள்களுக்கு கூட. ஆனால் பரிசுத்தர் என சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்றால் அது நம்முடைய கடவுள் மட்டுமே. அதனையே இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பற்றி சொல்லும்போது தான் பரிசுத்தர் என்கின்றார். தான் பரிசுத்தர் என சொல்லும்போது கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், நானும் பரிசுத்தராக இருக்கிறேன் என இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். கடவுள் ஆள் தத்துவத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது மட்டுமல்லாமல் மனிதனாக பிறந்த சஞ்சரித்த இந்த உலக வாழ்க்கையில் கூட, மனித ஆழ்த்துவத்திலே இருக்கும் பொழுது கூட வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் பிறந்த மனுஷனிலே பாவம் இல்லாத ஒருவர் யார் என்றால் அது யாரை குறித்து சொல்கின்றது, இயேசு கிறிஸ்துவை. ஸோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள் தன்மையிலும் சரி மனித தன்மையிலும் சரி பரிசுத்தராய் இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும்போது அடுத்ததாக கடவுள் சொல்கின்றது தன்னை குறித்து தான் உண்மை உள்ளவர் என சொல்கின்றதை பார்க்கலாம். உண்மை உள்ளவர் என சொல்வதை பார்க்கலாம். உண்மை உள்ளவருக்கு கிரேக்கத்திலே இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். அதில் ஒன்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கின்ற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ், அதாவது சரி தவறு. இரண்டாவது கிரேக்கத்தில் இருக்கின்ற இந்த உண்மைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ஜெனியூன் அண்ட் ஃபேக். ஆங்கிலத்தில் சொல்கின்ற ஜெனியூன் அண்ட் ஃபேக், அதாவது உண்மையானது, அடுத்தது அதில் இருக்கின்ற போலி. இங்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டுள்ள இந்த கிரேக்க வார்த்தை என்னவென்றால் ஜெனியூன் என குறிக்கப்பட்டுள்ளதை நாம் வாசிக்க முடியும். அதாவது நான் தான் உண்மையான கடவுள், நான் தான் நேர்மையான கடவுள், நான் தான் பரிபூர்ணமான கடவுள். ஆக கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது தான் பரிசுத்த, தான் உண்மையானவர் என்பதை குறிக்கின்றது. ஆக நான் விசுவாசிகளாக நாம் வணங்குகின்ற கடவுள் பரிசுத்த. கடவுள் பரிசுத்தராக இருக்கும் பொழுது அவரிடத்திலே தொழுது கொள்கின்ற யாவரும் அவரோட பிரசன்னத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன, நாமும் பரிசுத்த தன்மையோடு இருந்தால் மட்டுமே அவர் பிரசன்னத்திலே இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை தரிசிக்க முடியாது. அடுத்தது உண்மை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல நாமும் உண்மையுள்ளவராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக கடவுள் தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னிடத்திலே ஒரு திறவுகோல் இருப்பது, சாவி இருப்பதை சொல்கின்றார். அது யாருடைய சாவி, தாவீதனுடைய சாவி. ஏன் இங்கே சம்பந்தம் இல்லாமல் தாவீதனுடைய சாவியை பற்றி பேசுகிறார். ஒவ்வொரு திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுதும் நம்ம பார்க்கலாம் என்னிடத்தில் இருப்பு கோல் இருக்கிறது, கையில் விண்மீன்கள் இருக்கிறது என சொல்லும் பொழுது இந்த திருச்சபை குறித்து சொல்லும் பொழுது தன்னிடத்திலே தாவீதனுடைய சாவி இருக்கிறதை சொல்கின்றார். அதற்குரிய ஒத்த வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஏசாயா 22 வசனங்கள் 20-22 வரை வாசிக்கலாம். அந்நாளிலே இலக்கியாவின் மகனும் என் ஊழிக்காரனும் எலியாவை நான் அழைத்து, எலியாக்கிமை நான் அழைத்து,
உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கச்சையை அவன் இடுப்பிலே கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகளை அவன் தோளில் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான் என கடவுள் இங்கே சொல்லுகின்றதை பார்க்கலாம். இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமான தீர்க்க தரிசனங்களை அந்த மெசியானிக் மெசியா என்பதை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியது இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பதை நாம் அறிவோம். அதன் அடிப்படையில் இங்கு குறிப்பிட்டுள்ள வசனத்தின்படி நான் தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோலை என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். இதே தான் நாம் வாசித்த இந்த வெளிப்படுத்தலுடைய வசனத்தில் கூட வாசித்தோம், நான் தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறேன். இது என்ன தாவீதின் திறவுகோல்? பார்த்தீங்கன்னா இந்த செபுனாவுக்கு என்ற ஒரு இந்த தாவீதினுடைய வீட்டினுடைய சாவியை பெற்றுக்கொண்டுகிற ஒரு இன்சார்ஜ், அதாவது நம்முடைய வரலாற்றில் பார்ப்போம்னால் அரசருடைய காலத்தில் அவர்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் வைக்கின்ற ஒரு அறை, ஆயுத பண்டகச்சாலை, அடுத்தது உணவுப் பொருட்கள் எல்லாம் வைக்கின்ற ஒரு பண்டகச்சாலை, அடுத்து மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இவற்றெல்லாம் வைப்பதற்கு ஒரு பண்டகச்சாலை, இப்படி அநேக வீடுகள் அநேக ஒரு கட்டிடங்கள் இருப்பதை பார்க்கலாம். அதற்குரிய சாவி வந்து ஒரு முக்கியமான நபரிடத்துல அரசருக்கு அடுத்து ஒரு இடத்துல கொடுத்து பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அப்படி அந்த சாவியை வைத்திருப்பவர் மட்டும்தான் அந்த அறையை திறக்க முடியும், அந்த சாவியை இருக்கிற மட்டும்தான் அதை பூட்ட முடியும். அவர் பூட்டிவிட்டால் யாரும் திறப்பதற்கு அனுமதி கிடையாது, திறக்க முடியாது. அப்படி அவர் திறந்தால் யாரும் பூட்டுவதற்கு அனுமதி கிடையாது. அதன் அடிப்படையில் தான் இந்த காலகட்டத்திலே இந்த செபுனாவுக்கு என்ற ஒருவனிடத்திலே கண்டனத்தை தெரிவித்து கடவுள் எலியாக்கிம் என்பவனிடத்திலே தாவீதுடைய சாவியை கொடுக்கின்றார். ஸோ இப்போ இந்த சாவியை பெற்ற எலியாக்கிம் இதை திறந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அந்த அறைக்குள்ளாக. அப்படி அவன் பூட்டினால் யாரும் இந்த அறைக்குள்ளாக அனுமதிக்க முடியாதவர்களாக இருக்க முடியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நான் தாவீதின் சாவியை வைத்திருக்கிறேன். அப்போ தாவீதினுடைய வீட்டுக்குரிய சாவினா அப்போ அந்த பண்டகச்சாலைக்குரிய சாவியானா கண்டிப்பாக கிடையாது. நம் வெளிப்படத்தில் 21-22 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகு வானத்திலிருந்து எருசலேம் புதிய எருசலேம் இறங்கி வருவதை பார்க்கலாம். புதிய எருசலேம் மறங்கி வந்த பொழுது அதனுடைய அதிகாரத்தில் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் அனுமதிச்சால் ஒழிய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பேரை எழுதின பேரை நான் அனுமதிச்சால் ஒழிய இந்த இப்போ எருசலேமுடைய வாசலுக்குள்ளே நகரத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. நான் அனுமதிக்கலை அப்படின்னா யாரும் உள்ளே வர முடியாது. நான் திறந்தேன்னா அது உள்ளே யாரை நான் அனுமதிக்கிறேனோ அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல சொல்வது இயேசு கிறிஸ்து ஓடு கூட இறங்கி வருகின்ற புதிய எருசலே. இந்த எருசலேமுக்குள்ள யார் போனோம்னா இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கின்ற ஒருவர் தான் இந்த எருசலேமுக்குள்ள பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதை தான் அவர் பூமியில் இருக்கும்போது சொல்லியிருப்பார், நானே வாசல். நானே வாசல் என சொல்லுகின்ற பொருளுடைய பதத்தை தான் இங்கு மீண்டுமாக இந்த யோவான் சுவிசேகனுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கின்ற, அதாவது இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கின்ற ஒருவர் மட்டுமே பரலோகத்துக்குள்ளாக போக முடியும். இதையே இந்த திருச்சபையில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாற்றில் ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பவுல் அநேக இடத்துல எழுதும்போது பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பரவ ஆரம்பிக்கின்றது. அந்த பரவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா எருசலேமில் ரோமர்கள் மூலமாக மிகப்பெரிய புரட்சி போராட்டம் வெடித்து தீக்கிரையாக்கப்பட்டு எருசலேமில் இருக்கிறவங்க எல்லாம் சிதறி போயிடுறாங்க, யூதர்கள் எல்லாம் சிதறி போயிடுறாங்க. சிதறி போய் அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா உலகம் எங்கும் அநேக நாடுகளில் போய் குடியேறுறாங்க. அப்படி குடியேறதில் இந்த ஆசியா மைனர் பகுதியும் ஒன்று. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு இறப்பிற பிறகு 70 ஆண்டிலே சிதறிக்கப்படுக்கப்பட்ட யூதர்கள் அங்கங்கே குடியேறும் பொழுது அவங்க அங்கங்கே போய் தொழுகையை மேற்கொள்கிறாங்க. சினகா என ஜபாலயத்தின் மூலமாக கூடி ஜபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த யூதர்களுக்கு அநேக சுவிசேஷங்களை கொண்டு போய் சேர்ப்பதும் பவுல் பேதுருடைய பணிகளாக இருக்கும்பொழுது பவுல் அவருடைய கடிதங்களில் பார்க்கலாம்,
இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிதறடிக்கப்பட்டு வேறுடைய நகரத்திலே தேசத்தில் இருக்கின்ற யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட திரும்ப உங்களுக்கு விருத்த சேதனம் வேணும், திரும்ப எங்களுக்கு பாரம்பரியது படி வேணும், மோசையினுடைய கட்டளை வேணும் அப்படின்னு சொல்றதையும் அதெல்லாம் இல்லைங்க, அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கிறது மூலமா நீங்க கடவுளுக்குள்ள சேர்க்கப்பட்டுருங்க. ஆபிரகாமுடைய பிள்ளைங்களா புறஜாதியார் இல்லையானா கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்லாம் நிறைய அவரோட கடிதத்தில் பார்க்கலாம். இத்தகைய சூழலில் தான் இந்த ஏசியா மைனரில் இந்த பிலதெல்பியாவில் இருந்த யூதர்கள் கூட தங்களுடைய ஜப ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த வேற தேசத்தார் அதாவது வேற மொழிக்கார் இப்போ கிரேக்கர்கள் போன்றவர்கள் இங்கே இருக்கும் பொழுது இந்த ஜபாலிய கூடுகையில் இவங்க வந்து முன்பதாக கூடி இந்த மாற்று இனத்தினரை இந்த தொழுகை கூடத்தில் சேர்த்து கொள்ள மாட்டாங்களாம், கதவு அடைத்து விடுவார்கள். அந்த சிறிய ஓட்டையின் மூலமாக பார்ப்பார்களாம் யார் வந்திருக்கிறது பார்த்து இது யூதர்கள் என சொல்ல இல்லை அப்படின்னோடனே கதவை அடைச்சிருவாங்களாம், அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்களாம் இந்த கூடுகையில். இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்க காரியத்திலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தூதனுக்கு சொல்லும் பொழுது சாவியை நான் வச்சுன்னு இருக்கிறேன், இந்த சாவியை நான் திறந்தேன்னா நீ உள்ளே வரலாம், நான் பூட்டினேன்னா யாரும் வர முடியாது. அதனால நீ ஆலயத்துக்குள்ளே இந்த ஜபாலயத்துக்குள்ளே போகிறத பற்றி நீ கவலைப்படாத, நான் உனக்கு திறந்து கொடுத்தேன்னா அதை யாருமே பூட்ட முடியாது, நான் பூட்டிட்டேன்னா அதை யாருமே திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இதற்குரிய வரலாற்று ஒரு பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஏழு திருச்சபைகளை குறித்து சொல்லும் பொழுது நான் முன்னமே ஒப்பீட்டு முறையில் பார்க்க வேண்டும்னு சொன்னேன். அதன் அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்பர்ட்டிக் வியூ அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த ஏழு திருச்சபையில் கொடுக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எபிசியஸ் திருச்சபை எபேசு திருச்சபை பார்க்கும் பொழுது வரலாற்றில் எப்படி சுவிசேஷம் விரிவடைந்ததற்கான ஒரு ஒப்பீடு என்னென்னா எபிசியஸுக்கு திருச்சபையின் வந்து அப்போஸ்தலிக் திருச்சபையினுடைய காலம் அதாவது ஏடி 30 100 வரைக்கும் என்னென்னா திருத்தூதர்களால் பணி சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்ட அந்த காலம் தான் எபேசு திருச்சபையினுடைய காலம். அப்போ எபேசு திருச்சபையை பற்றி சொல்லும்பொழுது கடவுள் என்னென்ன சொன்னாரோ அப்படிப்பட்ட குணநலங்களில் தான் அந்த நாளிலே திருச்சபை விரிவாக்கத்தின் போது இருந்தது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு போல் சொல்லுகின்ற அந்த காரியங்களும் இருந்தது. அடுத்தது சிமர்னா பிறக்கும்போது நம்முடைய நீரோமனுடைய காலத்தை பார்க்கலாம், அதுதான் வந்து 100 to 313 வரைக்கும் நீரோமனோட காலத்தில் மிக கொடுமையாக கிறிஸ்தவர்களை கொன்றடித்து தீக்கிரையாக உயிரோடு கொளுத்தின காலம் அதைத்தான் வந்து சிமர்னா திருச்சபைக்கு. சிமர்னா திருச்சபை வந்து நிறைய பெர்சிகூஷனை சந்தித்த திருச்சபை. ஸோ அதற்கு ஒப்பீட்டு முறையாக தான் பார்த்தீங்கன்னா கிபி 100 to 313 பார்த்தீங்கன்னா பெர்சிக்யூட்டட் அந்த பீரியடை சொல்லலாம். பெர்கமோ திறக்கும்போது ஸ்டேட் சர்ச்சுன்னு பார்க்கலாம், தியேத்திரா பெறும்போது பாப்பேல் சர்ச்சுன்னு பார்க்கலாம். இந்த பாப்பேல் சர்ச்சினுடைய பீரியட் தியேத்திராவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமறை என்பது கடவுளுடைய வசனம் என்பது அடைக்கப்பட்டது. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமில் உருவான போப் ஆண்டவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையினுடைய காலம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை யாரும் படிக்கக்கூடாது, இவர்கள் மட்டும்தான் படிக்கணும், இவர்கள் மட்டும்தான் வச்சுக்கணும். போப் ஆண்டவர் சொல்கிறது தான் வசனம், அவர் அதை கூட்டி சொல்லலாம் குறைச்சி சொல்லலாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வசனம். கடவுளுடைய வசனம் மக்களுக்கு மறைக்கப்பட்டது, வேதம் மக்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. அப்படி யாரனா மீறி அந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, பிரயோகிக்கிறாங்க, தனக்கானதை ஆக்கி கொள்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குருவானவர் தவிர யாருமே அந்த வசனத்தை அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கக்கூடாது. இது எபிரேய கிரேக்க சில ஒரு சில மொழிகளில் மட்டும்தான் இருந்தது, பாமரக்குரிய எந்த மொழியிலுமே இல்லை அந்த காலத்தில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்தீசனுடைய காலத்தை பார்க்கும்பொழுது தான் ரீஃபார்மர் சர்ச் பீரியட் வருது. இந்த காலகட்டத்தில் தான் யார் வருது, திருச்சபையினுடைய புரட்சியாளராகிய மார்ட்டின் லூத்தர் வருகின்றார். அவர் தான் வந்து இந்த குருவானவர்கள் போப்பாண்டவர்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவ மன்னிப்பு திருமறையை யாரும் பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் தான் வச்சுருப்போம், மற்றவங்ககிட்ட வச்சுன்னா அது தெய்வ கூத்தம் நாங்கள் கொண்டுடுவோம் சொல்லி பல இன்னல்கள் வைத்திருக்கோம்னா இந்த ரீஃபார்ம் சர்ச்சை உருவாக்குறது தான் புரட்சியை, திருச்சபையில் ஒரு புரட்சியை உருவாக்கம் தான் மார்ட்டின் லூத்தர். இவர் மூலமாகத்தான் அந்த காலகட்டத்திலே அவர் அச்சிட்டு வேதாகமத்தை அவர் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கின்றார், திருச்சபை மலர ஆரம்பிக்கின்றார். இதன் பிறகுதான்
இங்கிலாந்து தேசத்திலும் சரி அமெரிக்கா தேசத்திலும் சரி ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து என்ன நடக்கிறது, இந்த சீர்திருத்த சிகிச்சைகளின் உருவாக்கத்துக்கு அப்புறம்தான் மிஷனரிமார்கள் என்பது ஆரம்பிக்கின்றது. உலகம் முழுதும் திருத்தொண்டர்களுக்கு பிறகாக இவ்வளோ காலம் பாருங்க, ஏடி 30லேருந்து அடுத்தது 1500 ஏடிக்கு அப்புறம்தான் இந்த ரீஃபார்ம் சர்ச்சுக்கு அப்புறம்தான் கிபி 1730 நாம் இன்னைக்கு சிந்திக்கின்ற பிலதெல்வியா திருச்சபையினுடைய காலகட்டத்திலாம் மிஷனரிமார்கள் உலகம் முழுவதும் பயணிக்கின்றது. இந்த செய்தியை ஏன் இங்கே சொல்ல வரோம்னா, இந்த வார்த்தையில் கடவுள் சொல்கிறாரு, நான் பூட்டிட்டேன் அப்படின்னா அதை யாரும் திறக்க முடியாது, நான் திறந்துட்டேன்னா அதை பூட்ட முடியாது. என்ன நடந்துச்சுன்னா, கடவுளுடைய வசனத்தை வேதாகமத்தை அடைச்சாச்சு, மக்கள் கையில் கிடைக்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாதுண்ணா. ஆனால் இந்த ரிஃபார்மர் சர்ச், இந்த சீர்திருத்த திருச்சபை உருவாக்கத்துக்கு அப்புறமா மிஷனரிமார்கள் உலகம் எங்கும் போகிறாங்க. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது என்ன நடைபெறுகின்றதா, எந்தெந்த தேசத்துலலாம் எந்தெந்த மொழிக்காரங்களை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மொழியிலே மொழிபெயர்த்து வேதாகமத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். திருமறையே கடவுளுடைய வசனத்தை அடைச்சாங்க, ஆனால் கடவுள் அந்த கதவை திறந்துடுறார். அந்த அடைப்பட்ட கதவை திறந்து விட்டவனையும் கடவுளுடைய வசனம் அங்கெல்லாம் போய் சேருது. சேர்ந்தது மட்டுமல்ல, அவங்களுடைய மொழியில் போய் சேருது. இதே மாதிரியான செயல் தான் நம்முடைய தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெற்ற சீகன் பால்கள் மூலமாக 1700 பிறகாக சீகன் பால்கு தரங்கம்பாடியில் வந்து இறங்கி முதல் முதலாக இந்திய மொழிகளிலே அச்சடிக்கப்பட்ட மொழி எதுன்னா தமிழ். அச்சு இயந்திரம் வந்தது. இந்த அச்சு எந்திரத்தில் ஏற்றப்பட்ட முதல் தமிழ் வழி சொற்கள் என்னன்னா திருமறை. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரசர்கள் திருமறையும் சுவிசேஷத்தை கூட்டினாங்க, ஆனால் கடவுள் திறந்தார். கடவுள் திறந்ததுக்கு அப்புறம் யாராலையும் கூட்ட முடியல. இன்றளவும் அது பழுகி பெருகிக்கொண்டே இருக்கிறது. எந்தெந்த தேசத்திலெல்லாம் திருமறைக்கும் திருச்சபையும் அடைப்பட்டதோ அங்கெல்லாம் கடவுள் திறந்து விட்டார். ஆப்பிரிக்க தேசமானாலும் சரி, இந்திய தேசமானாலும் சரி, எந்தவித தேசங்கள் ஆனாலும் சரி, கொரியா சைனா எங்கெல்லாம் இடத்துலாம் அடைச்சாங்க, ஆனால் கடவுள் திறந்து விட்டார். இன்னைக்கு அது கடவுளுக்குரிய அநேக திருச்சபைகளை அந்த தேசத்தில் கொண்டு இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. அந்த பீரியடை தான் இங்கே பிலதெல்பியா பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அத்தகைய சூழலை தான் இங்கு உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது யூத பாரம்பரியத்தின்படி அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கே தொழுகை சொல்லக்கூட முடியாதபடி, கடவுளுடைய வசனத்தை கேட்க முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் அந்த திருச்சபையிலே. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த செய்தியை சொல்கின்றார், நான் பூட்டினா யாரும் திறக்க முடியாது, நான் சுவிசேஷத்தை திறந்தேன்னா அதை யாரும் பூட்ட முடியாது. இந்த நாளில் கூட இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் பார்ப்போம்னா, சாத்தானுடைய செயலின் மூலமாக உலகமெங்கும் இருக்கிற திருச்சபைகள் மூடப்பட்டுச்சு, நம்மளால் தொழுகை செய்து கொள்ள முடியலை. ஆனால் இந்த தொழில்நுட்பக்காரங்கள் மூலமாக கடவுள் திறவுகளை கொண்டு திறந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் கூட, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை கூட ஊட்டப்பட்ட இந்த பேரிடர் காலத்தில் கூட கடவுள் நமக்காக செய்தியை ஆராதனையை மேற்கொள்ளத்தக்கதான திறந்திருக்கிறார். கடவுள் திறந்திருந்தார்னா அதை யாரும் ஊட்ட முடியாது. இந்த பிலதெல்பியா திருச்சபைக்கு கடவுள் சொல்லும்பொழுது செய்கின்ற செய்தி இதுதான். இதனுடைய ஒப்பீட்டு முறை மிஷனரிமார்கள் புறப்பட்ட காலத்தினுடைய பீரியடை சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவோதிக்கா திருச்சபை குறித்து பார்க்கணும், அது அப்போஸ்தலர் திருச்சபை, அதுதான் இப்போ நம்ம இருக்கின்ற காலம், அப்போஸ்தலருடைய அந்த திருச்சபையினுடைய காலம். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது இந்த திருச்சபை குறித்த நன்மையான காரியம் என்ன சொல்கின்றார், அதுக்குரிய வசனம் 3:8-9, உன் செயல்களை நான் அறிவேன், இதுவோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன், சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது, இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய், என் பெயரை மறுதளிக்கவில்லை. இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் தெரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னன்னா, உன் செயல்களை நான் அறிவேன். நான் என்ன செய்யறேன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நான் மறைச்சு செய்யலாம். நான் அவர்களை பற்றி சொல்லுகின்ற சொற்கள் ஒரு இடத்துல குறையாக சொல்கின்றேன், பழியாக சொல்கின்றேன்னா அது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லது மறைவாக என்னுடைய எண்ணத்திலே அவர்களை பற்றி தீயதாக நாம் எண்ணலாம். ஆனால் இது எல்லாவற்றையுமே யார் அறிஞ்சிருக்கிறாரு? கடவுள் அறிஞ்சிருக்கிறார். அது நேர்மையான காரியங்களை நாம் பேசினாலும் செய்தாலும் நினைத்தாலும், தீமையான காரியங்களை பேசினாலும் செய்தாலும் நினைத்தாலும் கடவுள் அறிந்திருக்கின்றார். அதாவது
என்னுடைய நேர்மை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய கவலையே கடவுள் அறிந்திருக்கிறார். நான் ஒருவருக்கு தீங்காக மறைவாக செய்தாலும் அதையும் கடவுள் அறிந்திருக்கிறார். ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், நான் கலக்கத்தில் இருக்கிறேன், என்னோடய கஷ்டம் யாருக்குமே தெரியாது, என்னோடய வேதனை யாருக்குமே தெரியாது, என்னுடைய நோயினுடைய வலிகள் யாருக்கும் தெரியாது, என்னுடைய கடன் பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாது, என்னுடைய பக்தி வைராக்கியம் யாருக்குமே தெரியாதுன்னா கவலையே கிடையாது. யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் உன்னுடைய வலிகளையும், உன்னுடைய வேதனையும், உன்னுடைய அழுகையும், உன்னுடைய அங்கலாய்ப்பையும் அறிந்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது, உன் செயல்களையும் நான் அறிவேன். அதாவது உன்னுடைய டீட்ஸ், உன்னுடைய நற்காரியங்களையும் நான் அறிவேன். அதே சமயம் தீமையான காரியங்களையும் கடவுள் அறிந்திருக்கிறார் என்பதையும் நான் மனசில் நிறுத்தி கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றது என்னன்னா, எவராலும் பூட்ட முடியாத கடவை கதவை உன் முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது, இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய். என் பேரு என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிறிஸ்தவங்களாம் ஆயிட்டாங்க. ஆதி திருச்சபையிலேருந்து இன்ன வரைக்கும் இனி வரும்போகிற காலத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சமுதாயத்தில் அல்லது திருச்சபையில் அல்லது சொந்த குடும்பத்தில் கூட நிராகரிக்கப்படக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய சொந்தக்காரங்க பேசுறதில்ல நிராகரிச்சுட்டாங்க. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் நாம் செய்தி கேள்விப்பட்டோம், ஏறக்குறைய அநேக 100 குடும்பங்களுக்கு மேலாக அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார். அநேக தேசத்திலே இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சூறையாடப்பட்டார்கள், தீக்கிரையாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். சமீபத்தில் போன வாரத்தில் பார்த்தோம், வடதேசத்தில் ஒரு 3 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற ஒரு கிறிஸ்துவ மிஷினரி பஜரங் பீப்புளால் காட்டுக்குள்ளே கொண்டு போகப்பட்டு கொல்லப்பட்ட அந்த செய்தியை, அந்த படங்களெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக இன்றளவும் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் நேர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே ஒன்று, நான் என்னுடைய மதத்தின் அடிப்படையிலே இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எந்த திருப்பணம் இல்லைனாலும், ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நான் நேர்மையாக இருக்க நியமிக்கப்படுகின்றேன். அப்போ நேர்மையாக இருக்க நான் முயலும் பொழுது, நான் அலுவலகத்தில் பணிபுரியும் போது அதற்குரிய மற்றவர்களாலே விரோதத்தை சம்பாதித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நேர்மையினாலே நான் எப்படி நேர்மையாக இருக்க முடியுது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே அல்லது கிறிஸ்துவன் என்றதுனாலே அநேக மதத்தினர், பெரும்பான்மை என சொல்லப்படுகிற மதத்தினராலே நான் ஒதுக்கி வைக்கப்படுகின்றேன். அரசாங்கத்தின் மூலமாக இந்த கேஸ்ட் அப்படின்றதுலேருந்து இந்த கேஸ்ட்டுக்கு தள்ளப்பட்டு என்னுடைய சலுகைகள் மறுக்கப்படுகின்றன. ஆனால் கடவுள் இங்கு சொல்கின்றது, உன்னுடைய செயல்களை அறிவேன், அது மட்டுமல்லாமல் நீ என் பேர் மேலில் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் அறிகின்றேன். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, என் வாக்கை நீ கடைபிடித்தா என் பெயரை மறுதலுக்கு. அதாவது என் வாக்கு என்னன்னா, நான் நேர்மையாக இருக்கணும், தூய்மையானவனாக இருக்கணும், பரிசுத்தவானாக இருக்கணும். அப்படின்னும்போது என்னுடைய வாக்கை, கடவுளுடைய வாக்கை நான் கட்டிப்பிடித்துக் கொள்கின்றேன், பின்பற்றிக் கொள்கின்றேன். அடுத்தது பார்த்தோம்னா, என் பெயரை மறுதலுக்கு, அதாவது எந்த இடத்துலையும் நான் வந்து கிறிஸ்துவம் இல்லைன்னு சொல்கிறது வாய் வழி இல்லை, என்னுடைய செயல்கள் மூலமாக நான் பிரதிபலிக்கின்றேன். நான் நேர்மை இருப்பதன் மூலமாக கடவுளை, என்னுடைய நாமத்தை தூஷிக்கவில்லை. நான் ஒரு வேளை குடிகாரனாக இருக்கிறேன் அல்லது சில தவறான கேடுபாடான சிந்தை காரியங்களை செய்யும் பொழுது நான் கிறிஸ்துவன் என்ற பெயரை சுமந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த காரியங்களை செய்யும் போது கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, மறுதளிக்கப்படுகிறது. நான் கிறிஸ்துவன் இல்லைன்ற வாய்வரி சொல்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய செயல்கள் கிறிஸ்துவை இந்த சமுதாயத்திலே மறுதளிக்கின்றது. இதில் இன்னொரு அபத்தமான காரியம் என்னென்னா, நிறைய பேர் பெயரளவில் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில், அதாவது கிறிஸ்துவங்களாக ஆகிட்டு தங்களுடைய செயல்களினால் மறுதளிக்கின்ற ஒரு கேட்டகரி. அடுத்தது இன்னும் ஒஸ்ட் கேட்டகரி என்னென்னா, பேரில் கூட நாங்கள் கிறிஸ்துவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் அங்கே நாங்கள் கிறிஸ்துவங்கன்னு சொல்கிறோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டில் இன்னும் கிறிஸ்துவக்குரிய பேரை கூட மாற்றாமல் இருப்பாங்க, இந்துன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்து இல்லை கிறிஸ்டின், கிறிஸ்தவர் ஆதி திராவிடர் அல்லது கிறிஸ்தவர் நாட்டு மென்ஷன் பண்ணிட்டா அரசாங்கங்களோட செயல்களையை நீக்கிடும், பிசிலேருந்து எஸ்சிக்குள்ள பிசிக்குலேருந்து போயிடும், பிசிக்கு போயிடும். அப்படின்றதுனால சலுகைகளை இழக்கக்கூடாது என்பதற்காக பெயரளவில் கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவாக இருக்கின்ற அநேகரை நம்மளுடைய திருச்சபையில் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சூழலை தான் இந்த பிலதெல்வியா திருச்சபையில் இருக்கின்றவர்களுக்கு சொல்கிறாரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பலம்தான் இருக்குது, ஆனால் நீ என் வாக்கை பற்றி பிடித்து கொள்ளுகின்ற, என்னுடைய பேரை நீ மறுதளிக்கின்ற, நீ செய்கிற நல்ல காரியங்களை நான் அணிஞ்சிருப்பேன், உன் மனசனுடைய காரியங்களை நான் அறிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை எனக்கு என்னுடைய சொந்தக்காரன் மத்தியில் நான் வந்து
பின்தள்ளப்பட்டவனாக கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து பொருளாதாரத்தின் அடிப்படையிலே நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் கடவுள் நான் வைத்திருக்கிற பணபலத்தையோ மற்ற காரியங்களையோ பார்ப்பது அல்ல. கடவுள் என்னுடைய மனதினுடைய செயல்கள் மூலமாக சிந்தனையை அறிந்திருக்கின்றார், என்னுடைய நற்காரியங்களை அறிந்திருக்கிறார். நான் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாலும் என்னிடத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் கடவுள் அதை அங்கீகரித்து அதை வைத்து என்னை மேன்மை பார்க்கிறதாக உயர்த்துகிறதாக இருக்கின்றார் என்பதை தான் இந்த வசனம் இந்த திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. அடுத்ததாக பார்க்கணும்னா 9வது வசனம், சாத்தானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள், அவர்கள் யூதர்களே அல்ல பொய்யர்கள், அவர்கள் என்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து பணியச் செய்வேன், நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதையும் அறியச் செய்வேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வரலாற்று பின்னணி, யூதர்கள் என சொல்லிக் கொள்ளப்படுகிறார், அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் வந்து பிளட்டு பிரகாரமாக ஆபிரகாமுடைய சந்ததி, அதனால் நாங்கள் தான் கடவுளுக்குரிய பிள்ளைகள்ன்றார். இதுதான் ஆர்கியூமெண்ட் வந்து பவுல் வந்து தன்னுடைய கடிதத்தை இருக்கிறார். எப்போ நீங்கள் பிளட்டில் இருந்ததெல்லாம் முக்கியம் இல்லை, விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீ உண்மையாலுமே ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆகுறீங்க. கூடுதலாக என்ன சொல்லுவார், நீங்கள் மட்டும் ஆபிரகாமுடைய சந்ததி இல்லை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சந்ததியில் இணைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறாரு, பரம்பரைபடி, யூத பரம்பரைபடி பக்தி வைராக்கியம் வைத்திருக்கிறவங்க யூதர்கள் கிடையாது. என் பேரில் என்னுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாக புதிதாக பிறந்தவர்கள் தான் யூதர்களாக நான் அங்கீகரிக்கிறேன். யார் யூதர்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் போல பேரிலே புதிதாக பிறந்தவர்கள் தான் இஸ்ரவேலின் மக்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் யூதர்களாக பிறக்காவிடிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிதாக பிறக்கின்ற பொழுது நீங்களும் நானும் யார்? இஸ்ரவேல் மக்களாக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கின்றார். அப்படி தான் சொல்கிறாரு. அப்போ அவங்க ஜூயிஷ், அதனால் உன்னை வந்து அவங்களுடைய ஜபாலயத்தில் கூடுகையில் உன்னை சேர்க்கலை, ஆனால் நான் உங்களை கன்சிடரே பண்ணல. ஏன்னா இந்த ஜூயிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிறிஸ்துவின்படி நாங்கள் விருத்த சேதம் செய்ய விருப்பம் இல்லை, விசுவாசம் ஒன்றே போதும், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உயிர்த்தெழுவ விசுவாசிக்கிறோம், அவர் வர காத்திருக்கணும்னு சொல்கிறதுனால இவங்க எங்களுக்கு மோசே நியாயப்பிரமாணம் வேணும், அதனால் மூலமாக நீங்கள் எங்களுக்கு புறம்பாக இருக்கிறீங்க, நீங்கள் ஜூயிஷ் கிடையாதுன்னு சொல்லி அவங்கள நிராகரிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனா சொல்கிறாரு, அதெல்லாம் உண்மையான யூதர்கள் கிடையாது, அதெல்லாம் உண்மையான இஸ்ரவேல் கூட்டம் கிடையாது. நீங்கள் என்ன மறுதலைக்காமல், இந்த முன்னாடி வசனத்தில் சொன்ன என்ன மறுதலைக்காமல் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுனால, என்னுடைய வாக்கை நீங்கள் கீழ்ப்படுதல் தான், பலியை விட கீழ்ப்படுது, என்னுடைய வாக்கை நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் தான் உண்மையான ஜூயிஷ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன சொல்கிறார் கடவுள், அந்த யூதர்கள் என சொல்லிக்கொள்ளுகிறவர்களை நான் உன் காலடியில் விழ வைப்பேன்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம கூட, நாம உண்மையாக இருக்கிறதுனால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதனால, நம்முடைய சமுதாயத்தில் நம்மளுடைய சொந்த மந்தங்கள் மத்தியில் கீழ்த்தள்ளப்பட்டிருக்கலாம், புறந்தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய நேர்மையை, உன்னுடைய டீட்ஸ், உன்னுடைய செயல்களை நான் பார்க்கின்றேன், நீ எனக்கு கீழ்ப்படிக்கிறத பார்க்கின்றேன், உன்னுடைய மனசனுடைய வேதனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். காலம் வரும், உன்னை யார் கீழ்த்தள்ளினாங்களோ, யார் கதவடைச்சாங்களோ, யார் உன்னை நிராகரித்தார்களோ, யார் உன்னை மட்டமாக உன்னை வந்து இழிவாக பேசினார்களோ, அவர்களை உன்னுடைய காலடியிலே விழவைப்பேன்னு சொல்கின்றார். ஆமீன். யார் உன்னை இழிவுபடுத்தினார்களோ அவர்களை நான் உன்னுடைய காலடியிலே விழவைப்பேன் என்கின்றார். அமீன் சொல்லாமா? இதுக்குரிய உதாரணத்தை, சிறந்த உதாரணத்தை பார்க்கலாம். யோசேப்பு கடவுளுடைய வாக்கை, கனவுகளை, வாக்குதத்தங்களை பற்றி கொடுத்து வாழகிறான். அவனுடைய சகோதரர்கள் அவன் என்ன பண்ணுறாங்க, குழியில் போட்டு பொறாமை கொண்டு அவனை நிராகரிக்கிறார்கள். சம்பவம் என்ன நடக்குது வரலாற்றில், காலம் வருது, யோசேப்பு கடவுளுடைய வாக்கை பற்றி கொடுத்து கடவுளிலே அந்த தேசத்திலே உண்மையும் மொத்தமாக இருப்பதனால கடவுள் உயர்த்துறாரு. காலம் நிறைவேறும் பொழுது யார் அவனை தள்ளனாங்களோ, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் எங்கே வந்து யோசேப்பினுடைய காலடியில் விழுந்து, ஐயா எங்களுக்கு பசிக்குது, ஐயா எங்களுக்கு உணவு தானியம் தாருங்கன்னு சொல்கிறாங்க. இன்றளவும்
கடவுளுடைய வாக்கை பற்றி பிடித்து கொண்டு கடவுளை மறுதலிக்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடவுள் சொல்கின்றார், நீ உன்னுடைய குடும்பத்திலே சிறுமைப்பட்டவனாக ஆக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய சபையிலே நீ சிறுமைப்பட்டவனாக ஆக்கப்பட்டிருக்கலாம், உன்னுடைய சமுதாயத்திலே நீ ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கின்றார், உன்னை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உன்னுடைய காலடியிலே விட வைப்பேன். இது இன்னும் நடந்து நிற்கு இல்லையா? இஸ்ரேல் தேசத்துக்கு மேலே எந்த வல்லரசாலும் போரிட முடியாது. ஒரு சிறுமையான தேசம், கடவுளுடைய தேசம். அமெரிக்க வல்லரசானாலும் சரி, இங்கிலாந்து தேசமானாலும் சரி, சைனாவானாலும் சரி, ரஷ்யாவானாலும், இஸ்ரேவேலை அது சிறிய வல்லமை உள்ளதாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியாது. யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த தேசத்தினுடைய இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில் போய் கால்களை விழுகின்ற சூழலை பார்க்கலாம். இந்திய தேசமும் சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்தது, சைனா தேசமும் சுவிசேஷத்துக்கு, கொரியாவும் இருந்தது, எல்லாமே எதிராக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இந்திய தேசம் முதற்கொண்டு எருசலேம் கிட்ட, ஜெருசலேமில் இஸ்ரேல் கிட்ட தான் ஆயுதங்களை வாழ்கின்ற சூழல். அதுக்கு எதிராக எதுவுமே போடணும். இந்த ஒட்டுமொத்த வல்லரசுகளாக, எப்பேற்பட்ட வல்லரசுகள் ஆனாலும் சரி, அவைகளை ஆட்டி படைக்கின்ற, கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒருத்தர் யாராக இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தேசமாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் கூட நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, கதவு அடைக்கப்பட்டது, சுச்சுவேஷன் தடைப்பட்டது. பெரும்பான்மை என சொல்லப்படுகின்ற சிறுபான்மை, அதாவது பெரும்பான்மைன்னு சொல்லப்படுகின்ற சிறுபான்மையர் கூட்டம், அந்த 3% ஆளுங்க இந்தியாவில் கல்வியை மறுத்தாங்க. யாரெல்லாம் கல்வி கற்றுறாங்களோ வேதத்தை வசம் அவங்களுடைய காதில் ஈத்த ஊச்சி வாசம், கல்வி மறுக்கப்பட்டது இல்லையா, சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கடவுள் இந்த சுவிசேஷ மிஷினரிமார்கள் மூலமாக இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்து இவர்கள் மூலமாக கல்வியை கடவுள் இந்திய தேசத்துக்கு கொடுத்தார், மருத்துவத்தை கொடுத்தார், உரிமைகளை கொடுத்தார். எந்த இந்த சமுதாயம் இந்த மக்கள் இனத்தை, இந்த ஜாதிகளை ஒதுக்கி சனாதனப்படியோ அடிமைப்படுத்தி இருந்த நிலையில் சுவிசேஷம் என்ன பண்ணுறது, கதவை திறக்குது. கடவுள் கதவை திறக்கிறாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் கல்வி கற்று இருக்கிறோம், இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கிறோன்னா அது இந்த சுவிசேஷம், கதவுள் கதவை திறந்த செயல். ஆக இந்தினாலும் சிறுபான்மையாக இருக்கிற கிறிஸ்துவாய நாம் பெரும்பான்மை கூட்டத்தை பார்த்து அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் கடவுள் அவர்களை நம்முடைய காலடியிலே விடக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய நற்செயல்கள் மூலமாக கடவுள் அங்கீகரித்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவர்களெல்லாம் நம் மண்டியிட செய்கின்ற கடவுளாக பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த திருச்சபை குறித்து தீமையான காரியம் என்ன? சிமர்னா திருச்சபைக்கும் சரி, இந்த திருச்சபைக்கும் பார்த்தோம்னால் தீமையான காரியங்கள் ஒன்றுமில்லை. தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அட் ஆல் அப்படின்றது நான் சொல்லணும். 4வது பார்க்கமான என்ன செய்ய வேண்டும் கட்டளையாக இந்த திருச்சபை குறித்து பார்க்கும்பொழுது கடவுள் சொல்கின்ற வசனம் 3:10 மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் பரவி இருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம போன மாதம் வேதவினா போட்டியெல்லாம் வைத்தோம். சென்ற வாரத்தில் அதற்குரிய போட்டி நடைபெற்றது. அது வாசித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரிபுலேஷன் பீரியட், வேதனைக்குரிய காலங்கள் ஒன்று வரப்போகுது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்து கொள்ளாத, நெற்றிகளிலோ கைகளிலோ தங்களுடைய முத்திரையை பதித்து கொள்ளாத, இதெல்லாம் கடவுள் பிரித்தெடுத்துட்டு யாரெல்லாம் கடவுளுக்காக, கடவுள் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக, கிறிஸ்துவர்களாக, உண்மை கிறிஸ்துவர்களாக இருப்பதன் மூலமாக யாரெல்லாம் இரத்த சாட்சிகளை மறிச்சார்கள், யாரெல்லாம் கடைசி வரி இந்த நாமத்தை தரிக்காமல் இருந்தார்களோ அவர்கள்லாம் கடவுள் முதலாவது உயிர் தெழுந்த செய்து 1000 வருடங்களுக்கு ஆட்சி செய்வதை பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த 1வது உபத்திரம், 2வது உபத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற உபத்திர காலத்தில் உலகம் முழுதும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உபத்திரம் வரும். ஆனால் இந்த உபத்திரம் யாருக்கு மட்டும் வராதான், பிலதெல்பியா திருச்சபைக்கு சொல்லும்போது கடைசி வரை யார் என்னுடைய மேலே விசுவாசத்தை வைக்கிறாங்களோ, என் வாக்கை பற்றி பிடித்து கொடுக்குறாங்களோ, யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் மறுதலையாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த ட்ரிபுலேஷன் பீரியடில் வேதனையே வராதுன்னு. உலகம் முழுதும் வேதனை அனுபவிக்கும், ஒரு கூட்டம் வேதனை அனுபவிக்காது. எந்த கூட்டம்னா அது நீங்களும் நானும். இப்போ உலகம் முழுதும் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லா சலுகைகளும் அனுபவிக்கும். கிறிஸ்து நிமித்தமாக நாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச கால பாடுகளை இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவின் மூலமாய் பாடுகளை அனுபவித்திருக்கிற நாம் உண்மையாலுமே பாடுகள் என சொல்லப்படுகிற அந்த பாடுகளை குறித்து நாம் வெளிப்படுத்தல பார்க்கலாம், வாசிக்கலாம், மிகவும் யோசிக்க கூட முடியாது.
அப்படிப்பட்ட தேள்கள் கொட்டி அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி வலிகள் தொடர்ந்து இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் எல்லாருக்கும் வரும். அப்போ யாரெல்லாம் உண்மையாக இருந்தீங்களோ நீங்களும் நானும் அப்போ அந்த உண்மையான வேதனைக்குள்ளாக போக மாட்டோம். அதை தான் இங்கே சொல்கிறாரு. இன்றைக்கி உன்னை திருச்சபை இந்த யூதர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம், உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், உனக்கு பாடுகள் இருந்திருக்கலாம், இவர்கள் மூர்த்தமாக இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக உனக்கு பாடுகள் வந்திருக்கலாம், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் வந்திருக்கலாம். இது கொஞ்ச காலம் உபத்திரம். ஆனால் உண்மையால் உபத்திர காலம் வரும்பொழுது, உலகம் முழுவதும் இந்த உபத்திரம் வரும்பொழுது, உன்னை நான் இந்த உபத்திரத்திலிருந்து விடுவிப்பேன், நித்திய காலமாக நீ என்னோடு கூட இருக்கப் போகின்றார் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் சொல்கின்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செய்யாவிடில். இந்த திருச்சபைக்கு கண்டாமினேஷனே எதுவும் கிடையாது. அதாவது நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்கிறது தப்பே இல்லை அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ தப்பே இல்லும்போது இதுக்குரிய தண்டனையும் எதுவும் இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா செய்யாவிடில் என்ன பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. இதில் வேறு ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த ட்ரிபுலேஷன் பீரியடில் பார்க்கணும்னா, யூதர்கள் என சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு வசனத்தில் சொல்லிப்போம். இன்று என்னுடைய திருச்சபையில் பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்கள் என சொல்லப்படுகின்ற நிறைய பேர் திருச்சபையில் இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லப்படுகிறார்னா, என்னுடைய பேர் சந்தாக்காவரில் இருந்துட்டா நான் கிறிஸ்தவன், 4 வாரம் நான் திருச்சபைக்கு வந்துட்டா நான் கிறிஸ்தவன், 3 முறை நான் கம்யூனியன் எடுத்துட்டா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு பெயர் அளவில் கிறிஸ்துவனாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்முடைய திருச்சபையில் இருக்கிறோம், கரெக்டுங்களா? அப்போது நான் சந்தாக்காவரில் என்னுடைய பேர் வந்துச்சுன்னா பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தில் என்னுடைய பேர் வந்துச்சுன்னு அர்த்தமா? இல்லை இல்லையா. ஆனால் நிறைய பேர் சந்தாக்காவரில் இருந்தாலே நான் கிறிஸ்தவன்ற சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கான செய்தி தான் இந்த யூதர்களை குறித்து சொல்லும்பொழுது சொல்லுங்கன்னா, கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிற உன் திருச்சபையில் இருக்கிறாங்கப்பா, ஆனால் அவங்களாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. ஆனால் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் உண்மையாக பயபக்தியாக கடவுளுடைய வாக்கை கீழ்ப்படுகின்ற பரிசுத்தவான்களே அந்த திருச்சபையில் நசுக்குகின்றவர்களாக இருவாங்க. ஊழியத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை கடினப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள குறித்தெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக கதவுகளை திறந்து கொடுக்குறேன் அப்படின்றாரு. இந்த 6வது காரியத்தில் பார்த்தோம்னா, அந்த திறந்து கொடுத்த சுவிசேஷத்தை உபத்திரத்தை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கின்ற உண்மை கிறிஸ்துவாக இருக்கிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, செய்தால் கிடைக்கும் பலன் என்பதை சொல்லும்பொழுது வசனம் 3:11-12 பார்க்கும்போது, இதோ விரைவில் வருகின்றேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ள முடியாது, பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள், வெற்றி பெற்றோரை என் கடவுளின் கோவிலின் தூணாக நான் ஆட்டுவேன், அவர்கள் அதை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டார்கள், என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரும், அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகிற புதிய எருசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். இதுங்க எந்த பேர் பொருவலாம்? கடவுளுடைய பெயரையும் புதிதாக பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறைவன் இருக்கிற புதிய எருசலேமின் பெயரையும் யார் பேரில் எழுதுவாரலாம்? உங்கள் பேர்லையும் என் பேர்லையும் எழுதுவார். இந்த ஜீவ கிரீடத்தை கடவுள் கொடுக்கறத யாராலையும் பறிக்க முடியாது. இந்த கிரீடத்தை பொறுத்தவரையும் நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, கடவுள் கொடுக்குற கிரீடம் வந்து ராஜ கிரீடம் கிடையாது. அதாவது இந்த அரசருக்கு மணி சுட்டுவாங்க, இந்த அரசர் இறந்துட்டார்னா அவருக்கு அவரோட பிள்ளைக்கு மணி சுட்டோம், அல்லது இந்த அரசர் தோற்கடிச்சு இன்னொரு வேற ஒரு அரசர் இருந்தாலும் அவருக்கு, இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறது கிடையாது இந்த கிரீடம். நமக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கிற யூனிக்கான கிரீடம். எப்படி கடவுள் நமக்கு ரேகையை கொடுத்துருக்கிறாரோ, நாக்கில் அவனுடைய வடிவமைப்பில் எப்படி யூனிக்காக ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக படைச்சிருக்கிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவருக்கும் இயேசு கிறிஸ்து மூலம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை உண்மையாக இருந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் கடவுள் ஒரு கிரீடத்தை வச்சுருக்கிறார். அந்த கிரீடத்தை யாராலும் பறிக்க முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா, என்னுடைய பேரில் அவருடைய பேரை பதிய செய்வாராம். இப்போ நான் திருமணம் செய்து கொண்டேன்னா, என்னுடைய மனைவி என்னுடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேருக்கு அப்புறம் அவங்களோட பேர் என்னோடய பேரை போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எனக்குடையவர்கள், எனக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அங்கமாக இருக்கிறார், எனக்கு சொந்தமானவர்கள் என்பதை அந்த பெயர் மாற்றம் என்பது பேர் கூட்டுதல் கூட சேர்க்கும் பொழுது ஒரு அடையாளமாக காணப்படும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து யாரோட பேரை சொல்கிறாராம், கடவுளுடைய பேரையும் எருசலேமிலே இருக்கிற பேரையும் என்னுடைய பேரோட சேர்க்கிறார். நமக்கு அந்த பேரை கொடுக்குறான். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் பார்ப்போம், அநேக திருச்சபையில் சந்தாக்காவர்லேருந்து பேரை எடுத்துருவாங்க. இந்த யூதர்கள் சொல்லப்பட்ட அப்படின்ற மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கின்ற தாங்க தான் இந்த திருச்சபைக்கு
ரொம்ப முக்கியமானவங்க, தாங்க தான் பரம்பரை பரம்பரையாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க பதவியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தா கவரில் பேரை எடுத்துருவாங்க. எப்போ எடுத்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது நம்ம மாற்று திருச்சபையில் வந்து உண்மையாலுமே இந்த திருச்சபை மேலே நம்ம பற்றுக்கொண்டு இந்த திருச்சபைக்கு ஆராதனைக்காக தான் வரோம், வேறு எதுக்கும் வரல அப்படிங்கும்போது வரும்போது கூட எத்தனை வருஷம் வந்தாலும் அநேக திருச்சபையில் அந்த சந்தாதியில் அந்த பேரை சேர்க்காமலே அலைக்கழிக்கின்ற அநேக ஆயர்மார்களையும் பொறுப்பாளர்களையும் பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வசனத்தை நாம் நினைவு கூறணும். என் பேர் இந்த சந்தா புக்குள்ளேயும் இந்த திருச்சபையில் நீக்க போகிறது சேர்க்கறத பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உண்மை கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய வாக்குகளை நான் கடைப்பிடிக்கிறேன், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் எருசலேமின் பேரை என் பேரில் சேர்க்குறாருப்பா. எனக்கு இந்த சந்தா காவருக்கு முக்கியம் கிடையாது, எருசலேமின் பேரே கடவுளுடைய பேரே எனக்கு கொடுக்க போகின்றார். அப்போ எனக்கு இந்த இதில் ஏற்பட்டுற மனமடிவு எனக்கு தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. ஒருவேளை ஒரு சிலர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட சூழலை தள்ளப்பட்டு சந்தித்திருந்தால் நம்ம இந்த நிலையை உணர வேண்டியது, சந்தா கவரில் யார் சேர்க்குறாங்க சேர்க்கன்றதுக்கு நம்மளுக்கு கவலை கிடையாது இல்லையா. நம்ம உண்மைக்கு சொல்லாக தான் இருக்கின்றோம், கடவுள் பேரில் தான் பற்றுறுதி கொடுக்கின்றோம், பரிசுத்தவான்களாக தான் இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், இருக்க வாழ்கின்றோம். ஆனால் சபையில் இப்படி நிராகரிப்பு நடந்ததுன்னா நம் நினைவு கூறணும், என்னோடய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, என்னுடைய பேரில் கடவுளுடைய பரலோகத்தினுடைய இறங்கி வருகிற புதிய எருசலேமின் பேரை எழுதுறாரு. நான் தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப முக்கியமானவன், நீங்களாம் முக்கியம் இல்லை, நான் தான் இந்த கடவுள், என்னால் தான் இந்த கோயிலே நிற்கு, நான் தான் இதுக்கு தூணுன்னு சொல்கிறவங்க அப்படின்னு இருக்காங்கன்னா நாம் சொல்லணும், நீ இந்த சர்ச்சுக்கானா தூணாக இருந்திருக்கப்பா, நான் கடவுள் என்ன புதிய எருசலேமுக்குரிய தூணாக வைத்திருக்கின்றா. உண்மை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும், இந்த திருச்சபையில் பரலோகத்தின் இறங்கிற எருசலேமனுடைய தூணாக, நகரத்தினுடைய தூணாக என்னை கடவுள் வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய திருச்சபைகளில். இந்த பிலதெல்பியா திருச்சபை குறித்து கடவுள் சொல்லும் பொழுது மிக அருமையாக, தட் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன நடந்திருக்கும், இந்த பிலதெல்பியா திருச்சபையில் நான் தான் அடுத்த எலெக்ஷனில் நிற்பேன், எனக்கு தான் பதவி வேணும்னு சொன்ன எந்த கூட்டமும் அங்கே இல்லைன்னு அர்த்தம். நான் தான் பரம்பரை கிறிஸ்தவன், என் குடும்பம் தான் கீபோர்டு வாசிக்கணும், என் குடும்பம் தான் குயரில் இருக்கணும், என் குடும்பம் தான் மைக் பிடிக்கணும்னு சொல்கிற அந்த கூட்டம் அந்த திருச்சபையில் இல்லை. நான் சொல்கிறத தான் இந்த ஐரு செய்யணும் அப்படின்னு சொல்கிற கமிட்டி மெம்பர்ஸ் அந்த திருச்சபையில் இல்லை. உண்மையாலுமே ஊழிய வாஞ்சை செய்கின்றவர்களை புறக்கணித்து தாங்களும் ஊழியம் செய்யாமல் திருச்சபையினுடைய பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற கூட்டம் அந்த பிளதெளிவா திருச்சபையில் இல்லை. திருச்சபைகள் வளர்ச்சி அடைந்து மிஷினரி வழிகள் மூலமாக திருச்சபை விரிவடைகின்ற காலத்தில் போகி இருந்த திருச்சபைகள்லாம் மூடி இருக்கின்ற அநேக அரசியல் செய்கின்ற திருச்சபை பொறுப்பாளர்களை நம்ம பார்க்கலாம். நடைபெற்று கொண்டிருந்த திருச்சபைகளை மூடிவிட்டு இருக்கின்ற திருச்சபைகள் முக்கியஸ்தர்கள் நம்ம பார்க்கலாம் தங்களுடைய பொறுப்புகளை. அப்படிப்பட்ட முக்கியஸ்தர்கள் இருக்கின்ற திருச்சபைகள் பிலதெல்பியா திருச்சபை இல்லை. இந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா சகோதர அன்பில் இருந்தது, பகைவர்களும் நேசிக்கக்கூடிய அன்பில் இருந்ததுனால தான் கடவுள் இதுக்கு தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அட்டால், தோ தெர் இஸ் நோ கண்டாமினேஷன் அட்டால். த ரீசன் என்னன்னா பிரதர்லி லவ்ல இருக்கிறாங்க, கடவுளுக்குரிய சகோதரத்துக்குரிய அன்பில் இருக்கிறாங்க. கடவுள் ஒவ்வொரு திருச்சபையிலும் விரும்புறது என்னன்னா சகோதர அன்பு, அவர் தலையாக இருக்கணும், அந்த உடலில் ஒவ்வொரு திருச்சபையாரும் அங்கமாக இணைந்திருக்கிறோம். ஸோ எனக்கு ஒரு வலினா அவருக்கும் வலிக்கணும், அவருக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு பிரச்சனையா அது தெரியணும், அவருக்கு என்ன மரியாதை நான் எனக்கு என்ன மரியாதை எதிர்பார்க்கணும் திருச்சபையில் அவருக்கும் அந்த மரியாதையை நான் கொடுக்கணும். நிறைய எலெக்ஷன் பீரியடில் நான் பார்க்கலாம் யாரெல்லாம் நிற்கிறவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டுக்கு தேவைப்படுதோ பதவியில் இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை அவங்கெல்லாம் ஓட்டு போட முடியாங்கன்னா உடனே சந்தாவில் அவங்கள பேரையே வராமல் பண்ணிடுறது, அல்லது இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா சந்தாவில் அவங்களுடைய அமௌண்ட் கம்மியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்கள பணத்தை போட்டு அந்த சந்தாவில் மெம்பரை சேர்த்துக்கிறது. எப்படிப்பட்ட சூழல் நம்முடைய திருச்சபையில் நடைபெற்றுகிறது. ஸோ இந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் கேட்கும்பொழுது உணர வேண்டும், எப்பா இது கடவுளுக்குரிய வேலை, இது கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் உன்னுடைய செயல்களை அறிவேன் என கடவுள் சொல்கின்றார், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, என்னுடைய திருச்சபையில் நான் செய்கின்ற ஒன்றொன்றத்தையும் பார்க்குறாரு, இந்த கேத்த பலனை நான் அடையப் போகின்றேன், இந்த இடத்துல உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, உன்னோட சந்தா பேரில் உன்னோட சந்தா லிஸ்ட்டில் உன்னுடைய பேரில் நான் பரவாயில்ல, உன்னோட பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், உங்களோட பேர் அங்கே நீக்கிட்டாங்களா பரவாயில்ல, என் பேரை நான் எருசலேமனுடைய பேரை உன் பேரில் சேர்க்குறேன்றார். அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த பிலதெல்பியா திருச்சபையின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்ற செயல் என்ன, நம்முடைய செயலை நாம் குமரி கொண்டிருக்கின்ற அல்லது நாம் செய்து கொண்ட நற்செயலில் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், நாமும் பரிசுத்தராக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம்.
கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்குறுதிகள் நிறைவேற்றவர்களாக இருக்கிறார், கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே அவர் மீது நாம் பற்றுறுதி கொள்வோம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு நான் கைவிடுவதும் இல்லை சொன்னது போல கடவுள் நம்முடைய வாக்குகளை, அவருடைய கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வல்லவராக்கார். அவர் மீது தொடர்ந்து விசுவாசத்தை கொள்வராக இருக்கின்றோம் என்பது நாம் இந்த சமுதாயத்திலே, இந்த திருச்சபையிலே, நம்முடைய சூழலிலே நமக்கு யாரெல்லாம் கதவுகளை அடைக்கின்றார்களோ கவலை கிடையாது. கடவுள் நமக்காக திறந்தார் என்றால், பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா காரியங்களும், கடவுள் கதவை திறந்தார் என்றால் யாராலும் அந்த கதவை அடைக்க முடியாது. அதாவது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற, கொடுக்க போகின்ற ஆசீர்வாதங்களை யாரும் பறிக்கவே முடியாது போன்றவற்றை பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒடுக்கப்பட்டிருக்கோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் என்றால், யூதர்கள் என சொல்லிக்கிறவர்கள் குறித்து நாம் மிகுந்த வேதனை குறியாமல், கடவுள் நமக்கு ஜீவக்குறியத்தை கொடுக்க போகின்றார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் புரிந்து எருசலேமின் பெயரை, கடவுளுடைய பெயரை நம்முடைய பெயரிலே சேர்க்கப் போகின்றார் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த காலகட்டத்திலே சமுதாயத்திலும் அரசியலிலும் மூலமாகவும் அல்லது திருஷ்டியின் மூலமாக நான் கடவுளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலமாக நான் வேதனை அனுபவித்துக் கொள்கிறேன் என்றால், இந்த உலகம் முழுதும் ஒரு நாள் வேதனை அனுபவிக்கும். அந்த ட்ரிபுலேஷன் பீரியடில், உபத்திரத்தின் காலத்திலே கடவுள் என்னை உபத்திரத்திலிருந்து விடுவிப்பார், மற்றவர்கள் உபத்திரத்தை அனுபவிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படி யூதர்கள் என சொல்லி கட்டுப்பட்டவர்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பதாக, காலம் நிறைவேறும் போது யோசேப்புக்கு முன்பதாக எப்படி அவர்கள் சகோதரர்களை அடிபணிய செய்தாரோ, அப்படியாக நமக்கு எதிராக எழுந்த, நம்மளுக்கு எதிராக எழுந்த ஒவ்வொருவரையும் கடவுள் நமக்கு அடிபணிய, தாழ்பணிய செய்ய வல்லவராயிருக்கிறார். அத்தகைய விசுவாசத்தோடு கடவுளுக்காக எத்தகைய உபத்திரவத்தையும் அனுபவித்து நேர்மையுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கடவுளுடைய வாழ்க்கை வார்த்தைக்கு கீழ்ப்படுகளாக நாம் வாழும்போது கடவுள் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த வசனம் நமக்கென ஆசீர்வித்து கொடுப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட பிள்ளைதெளிப்பா திருச்சபை குறித்து சிந்தனை எங்களுக்கு கொடுத்திரு சுவாமி. அதன் வழியாக நீங்கள் அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்திரு சுவாமி. உமது பேரில் நாங்கள் பற்றுறுதி கொண்டு, உமக்காக நாங்கள் உபத்திரத்தின் காலத்திலே கூட பாடுகளை ஏற்றுக்கொண்டு நேர்மையாக பரிசுத்தமாக உடைய வாக்கை நாங்கள் கடைபிடித்து வாழும்போது தேவரீர் புதிய எருசலேம் இன்னகத்திலிருந்து இறங்கி வரும்போது எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கின்றீர். எங்களுடைய பேரிலே, கடவுளுடைய பேரையும் எருசலேமின் பேரையும் எங்களுடைய பேரில் எழுத போகிறக்கா நன்றி சுவாமி. இது இந்த உபத்திரத்தின் காலத்திலே கூட நாங்கள் பாடுகள் அனுபவம் போது அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் அதை தாங்கக்கூடிய பலத்தை நீங்கள் கொடுக்க வளராக இருக்கிறார் சுவாமி. எங்களை நிராகரிக்கும் போது, எங்களுக்கு எதிராக எழுங்கும் போது தேவரீர் அவர்களை எங்களுக்கு முன்பதாக அடிப்படையை செய்யப்போவதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து எல்லா காலங்களும் நீக்கு வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர் என்பதை உணர்ந்து தேவரீர் எங்களுடைய வேதனை காலத்திலே, மன வருத்தத்தின் காலத்திலே தொடர்ந்து உண்மை பற்றி பிடித்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது என நம்பிக்கையோடு நாங்கள் ஜீவிக்க வாழ, அத்தகைய ஆசீர்வாதங்களை காலம் நிறைவேறும் பொழுது நாங்கள் பற்றி பிடித்துக்கொள்ள கிருபிசன் சுவாமி. இந்த நேரலையில் கேட்டுக்கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் அவருடைய நற்செயல்களை அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அவள் கேட்ட பலன்களை நீங்கள் கொடுக்க போகிறீங்க சுவாமி. அவளுக்கு விரோதமாக எழுந்த எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் அடிப்படையை செய்ய போகிறீங்க சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளும் சுவாமி. இந்த பேரிட காலத்தில் கூட நாங்கள் பொருளாதாரத்தின் நிமித்தமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைக்காக எல்லாருக்கும் வேண்டிக்கொள்வோம் சுவாமி. தொடர்ந்து இந்த நேரலை ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வரும் காணி சுவாமி. தொடர்ந்து எந்த தங்க தடையில்லாமல் ஒவ்வொரு ஆராதனை நாங்கள் நேரலையின் மூலமாக வெளியிடவும், அதையும் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் இந்த பேரிட காலத்தில் இன்னும் உண்மை கிட்டி சேரத்தக்கதாக ஒரு உதவியாக இருக்கு கிருபிசம் சுவாமி. தொடர்ந்து மீண்டுமாக இந்த நேரில் பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வத்து காக்க முடியா எல்லாவற்றையும் நாதர் இயேசு கிறிஸ்து எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், நாத்மாவே கத்தரை சோத்திரி, என்னுடைய பிரசனாமத்தை சோத்திரி, நாத்மாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சவ்வளோ ஆறும் வருவாதே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கத்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் முத ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோ கூட இருந்த இடங்களில் இருக்கக்கடுவோம். கத்தரின் நாமத்தினாலே ஆக கடுவது. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.